செய்தியும் சிந்தனையும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பில் தினம்தோறும் ஒரு செய்தியை பார்த்து வருகின்றோம். அதிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி, சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் வைரலாக சென்று கொண்டிருக்கக்கூடிய செய்தி, உள்ளி பாய்ஸ் என்று ஒரு செயலியை உருவாக்குறாங்க. அந்த செயலி மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஃபோட்டோ, பிரபலங்களுடைய அந்த டிபி எல்லாம் எடுத்து அதில் இருந்து அந்த பெண்களுடைய ஃபோட்டோவின் மூலமாக சமூக வலைத்தளங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவர்களுக்கு பகிர்ந்து அந்த ஆப் மூலமாக ஏலம் விடுறாங்க. தவறான விஷயத்திற்கு நடத்தைக்கு ஏலம் விடக்கூடிய வகையில் அந்த செய்தி சென்று கொண்டிருக்கு. இதை அரசியல் வட்டத்திலையும் பிரபலங்கள் வட்டத்திலையும் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று முறையிடுறாங்க. அதில் மகாராஷ்டிரா காவல்துறை ஜனவரி 3 வழக்கு பதிவு செய்யப்படுது. 24 அதில் பெங்களூரில் இருக்கக்கூடிய விஷால் குமார் என்ற ஒரு நபரை கைது செய்கிறாங்க. உத்தரகாண்டில் வந்து சுவேந்தர் சிங் என்ற நபர், உத்தரகாண்டை சேர்ந்தவரை கைது பண்ணுறாங்க. புகார் அளிக்கப்பட்டு 24 துரிதமாக செயல்பட்டு உடனடியாக அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படுது. நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த நடவடிக்கை இப்படி போகுது. அதே மாதிரி இதற்கு முன்பாக இதே சாராம்சம் கொண்ட ஒரு புகாரைத்தான் டெல்லி காவல்துறைக்கு புகார் கொடுத்தாங்க. ஒரு 6 முன்பாக ஜூலை 2021 புகார் கொடுக்கப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா சுல்லி டீல்ஸ் என்ற அந்த ஒரு செயலி மூலமாக இதே மாதிரியான செயலைத்தான் சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய பிரபலமான இருக்கக்கூடிய பெண்களுடைய ஃபோட்டோ, அது குறிப்பாக முஸ்லீம்களுடைய பெண்களுடைய ஃபோட்டோவை எடுத்து தவறான விஷயத்திற்கு அதை வந்து ஏலம் விடும் வகையில், அதை வந்து மோசமான வகையில் அதை பயன்படுத்துகிறாங்க. இப்படி பயன்படுத்தி 6 காலமாக எந்த ஒரு நடவடிக்கையுமே டெல்லி காவல்துறையில் இல்லை. அதே மகாராஷ்டிரா காவல்துறை கொடுத்த 24 வழக்கு பதிவு செய்து 2 அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த செயலிகள் என்பது என்ன செய்தியை நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் டெவலப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்புடைய கிரியேட் பண்ணுற ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஒன்று இருக்குது. இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுக்கு தேவையான அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி நபருடைய தகுந்தாறு போல் ஆப்புகளை கிரியேட் பண்ணலாம். அந்த ஆப்பில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, புள்ளி பாய்ஸ் சுள்ளி டீல்ஸ் இந்த ரெண்டுடைய வழக்குகளுடைய ஒற்றுமை என்னென்னா, இந்த ஓப்பன் சோர்ஸ் டெவலப்மெண்ட் ஆப்பில் தான் அந்த கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது வேறு வழக்கு அது வேறு வழக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லப்பட்டாலும் 2 ஒன்று இல்லை. ஆனால் அதை நாங்கள் தீவிரமாக ஆய்வு பண்ணி அதில் உள்ள நபர்களுக்கு மீது தக்க நடவடிக்கை எடுக்கோன்றாங்க. ஆனால் நமக்கு இதன் மூலமாக சொல்லக்கூடிய செய்திகள் தான் முக்கியம். இது மாதிரியான வகையில் பயன்படுத்துகிறாங்க. போகிற போக்கு ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்கு. சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்த, ஏன்னா நவீன உலகமாக ஆறதுனால யாரு கையிலையுமே ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் இல்லை. இன்னைக்கு ரொம்ப எல்லாத்து கையிலையும் அவசியமானதாக இருக்கு. அதை தவிர்ந்து வாழ முடியாத சூழல்லாம் இருக்கு. ஆனால் இதில் நாம் எப்படி தெளிவாக இதை பயன்படுத்தணும், இதில் பயன்படுத்தக்கூடிய தன்மைகள், அதுதான் இன்னைக்கு மக்களுக்கு அறிவுரையாக நம்ம சொல்லணும். அந்த விஷயத்தை எப்படி கையாளலாம், அதிலிருந்து சமூக வலைத்தளங்களுடைய அடுத்தவர்கள் அதை திருப்தித்தனமாக பயன்படுத்தாத வகையில் தவிர்ந்திருப்பது எப்படி? ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து புதிய புதிய ஆப்புகள், அதன் மூலியமாக ஏராளமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆப்புகளையும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக வந்து சில ஆப்புகள் வந்து நன்மையான நிறைய நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், செல்ஃபோன் என்பது வந்து பல நன்மையான காரியங்களுக்கு ஒரு உதவியாக தான் இருக்குது. நீங்கள் இணையதளங்கள்னு ஒன்று வந்துடுச்சு, அதன் வழியாக இன்றைக்கி காலண்டரு, டைம்மு, உலக மேப்பு, வழித்தடங்கள், எவ்வளோ புத்தகங்கள், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பத்திரிகைகள் எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு செல்ஃபோன் வழியாக இருக்கிறது. இன்றைக்கி ஒரு செல்ஃபோனுங்கிறது ஒரு பெரிய
பெரிய ஒரு நாலேஜியான ஒரு விஷயம்தான் அது. ஆனால் இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னால் சின்ன, அதாவது இன்னைக்கு செல்போனை பொறுத்த வரைக்கும் எல்லார்கையிலையும் இருக்குது, பெரியவங்கள்டையும் இருக்குது, சின்னவங்கள்டையும் இருக்குது, பெண்கள்டையும் இருக்குது, அவசியமான ஒரு விஷயம்தான். ஆனால் வந்து இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அதை பயன்படுத்துகிற முறைகளில் தான் வித்தியாசப்படுது. இப்போ செல்போனை வந்து நல்ல வழியில் பயன்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க, நல்லா நேர்வு கரெக்டாக பயன்படுத்தணும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும், தேவைக்கு யூஸ் பண்ணணும், தேர்சியங்களில் போய் விழுந்துடக்கூடாது என்று பயன்படுத்தக்கூடியவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட பீப்புள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தவறாக அதை பயன்படுத்துகிறாங்க. அது நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய இப்போ வந்து அந்த ஆப்பை வைத்து கொண்டு ரொம்ப தவறாக என்ன செய்கிறாங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இது மாதிரியான ஒரு காரியம் நடக்கிறதுக்கு பெண்களை தவறான அவங்களுடைய ஃபோட்டோக்களை எல்லாம் இணையதளங்களில் போடுறது வைக்கிறது, அதை வைத்து அவங்க விற்பனை பொருளாக மாற்றுறாங்கன்னு சொன்னால் இது வந்து தீயவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்ப பெண்கள் இதில் பாதுகாப்பாக இருக்கணும். குடும்ப பெண்களும் சரி ஆண்களும் சரி அனைவருமே இது மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ஃபோட்டோக்களை வந்து இணையதளங்களில் போடுறாங்க, கல்யாண ஃபோட்டோக்களை போடுறாங்க, அதேமாதிரி வந்து அவங்க வீட்டினுடைய விசேஷங்கள் அது இது வெளியில் போகிறது வர்றது ஆண்கள் பெண்கள் கலந்துருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோக்களையும் ஃபேஸ்புக்கில் இணையதளங்களில் அது பாட்டு போட்டு விட்டுறாங்க. அது இன்ஸ்டாகிராம்னு சொல்லி இப்போ வந்துக்கிட்டு ஃபோட்டோக்களை போடுறதே ஒரு வேலையாக முழுக்க முழுக்க இன்ஸ்டாகிராமில் போடுற ஒரு பணிகளை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி வந்து இந்த டிக்டாக்னு சொல்லி அது தடை செய்யப்பட்டாலும் வேறு வேறு இது வழியாக குடும்ப பெண்களுடைய அனைத்து ஃபோட்டோக்கள் வீடியோக்களை எல்லாம் அதில் ஏற்றி விடுறாங்க. இதுதான் அந்த தீயவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எங்கேயும் போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நிறைய பொருட்களை ஏற்றி விட்டுறாங்க, இவங்களே ஏற்றி விட்டு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனுடைய பாதிப்பு தான் இந்த மாதிரி குடும்ப பெண்களுடைய ஃபோட்டோக்கள் வெளியில் வந்து இதனுடைய பாதிப்பு வந்து மிகப்பெரிய அதில் அவங்களுடைய மானங்கள் எல்லாம் கப்பல் ஏறக்கூடிய ஒரு நிலையும், அதனால் தற்கொலை செய்யக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க, குடும்பமாக போயிடுச்சேன்னு சொல்லி கவலைப்படக்கூடிய நிலையும் இப்படி இருக்குது. இது வந்து உண்மையில் வந்து சமூகம் வந்து என்ன செய்யணும், கவனிக்கணும். செல்போன் பயன்படுத்துறது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல, சர்வசாதாரணமாக இன்றைக்கி என்ன செய்கிறாங்க அறியாத மக்கள் அதை செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அதனால் அதை கவனமாக தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. ஒரு ஒரு குறிப்பிட்ட சாரார் நல்லா கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஓரளவுக்கு ஆரம்பத்தில் செல்போனை பயன்படுத்துறதுல ஒரு சரியான தெளிவு இல்லாத ஒரு நிலை தான் இருந்துச்சு, அது என்ன ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரு செல்போனை இப்படி தான் பயன்படுத்தணும், இப்படி பயன்படுத்தினா இந்த ஆபத்து வருது, இந்த ஆபத்தினால என்னென்ன விளைவுகள்லாம் வருது, இந்த கால் ஃபோன் கால்னால இவ்வளோ பிரச்சனைகள் வருது, வீடியோ கால்னால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு பேங்கில் இருந்து செய்தின்னு சொன்னால் அதை எப்படி பயன்படுத்தணும், இப்போ எல்லாமே இப்போ ஓரளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு வராங்க. முழுமையான ஒரு விழிப்புணர்வு இருப்புமையானால் இது மாதிரி இந்த கெட்ட செயல்கள் செய்பவர்கள் அவர்கள் அதை விட்டு விலகிறதுக்கும் இது அவர்களுக்கு உண்டான ஒரு விஷயங்களை எல்லாம் தவிர்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு காரியமாக தான் இருக்கும். தன்னுடைய முகநூலுடைய டிபியாக முகப்பு பக்க ஃபோட்டோவாக குடும்ப பெண்களுடைய ஃபோட்டோவை வைக்கிறாங்க, தன்னுடைய திருமண நிகழ்வுடைய ஃபோட்டோ, இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது எனக்கு திருமணம் முடிந்து, இன்றைய தினம் என்னுடைய மகளுக்கு பிறந்த நாள் அப்படின்னு மனைவி மக்களோடு இருந்து எடுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தான் அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா பயன்படுத்துறதுக்கு இது கோதுவாக அமைஞ்சிருது. பிரபலங்களுடைய ஃபோட்டோக்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்றி விடுறாங்க, டிபிகளாக வைக்கும்போது அதை வைத்து தான் இந்த மாதிரியான தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நாம் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பர்சனல் ஃபோட்டோக்கள் அதுலேயும் குறிப்பாக பெண்கள் இதில் கவனமாக இருக்கணும், அது குறிப்பாக பெண்கள் கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி ஃபோட்டோக்கள் வைக்கிறத தவிர்த்துருக்கணும். கரெக்ட் தான் நீ சொல்கிற மாதிரி. இப்போ ஒரு வீடு இருக்கு, வீட்டில் வந்து நம்ம வீடுக்கு பாதுகாப்புக்கு பூட்டு போட்டு வைக்கிறோம், ஒரு பணம் இருக்குது பாதுகாப்பாக வைக்கிறோம், ஒரு எல்லா விதத்துலேயுமே நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கிறோம். ஒரு ஒரு விலை கூட செருப்பு வாங்கிட்டு வாங்கினா கூட அதை என்ன செஞ்சிடறதில்ல, வெளியே விட்டுறதில்ல, செருப்பு எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. அப்படிலாம் செருப்பு முதற்கொண்டு பாதுகாப்பு இருக்குது, அப்படிதான் பண்ணுறாங்க மக்கள், அப்படிதானே பண்ணுறாங்க. ஒரு டி ஒரு ஒரு பைக் வாங்கினாலும் சரி, ஒரு கார் வாங்கினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கருதுறாங்க. அது கரெக்டான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த மாதிரியான பாதுகாப்பாக உள்ளவங்க
தங்களுடைய அந்த வாழ்க்கை விஷயங்கள், நம்மளுடைய போட்டோக்கள் வீடியோக்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப பொழுதுபோக்கா இருக்கு. என்னன்னா லைக்குகள் அதிகமா வரணும், இதுல ஃபேஸ்புக்ல போடுறது இந்த மாதிரி விஷயங்கள். என்னன்னா லைக் வரணும், கமெண்ட் வரணும், இது அதுல வந்து என்ன பண்ண வாழ்த்துக்கள் வரணும். லைக் வந்து லைஃபே போயிருமே, அந்த சூழ்நிலை தான் வருது. அதாவது உங்கள் கரங்களால் உங்களுக்கு நாசத்தை தேடி கொள்ளாதீர்கள் அப்படின்னு குர்ஆனுடைய வசனம். உங்கள் கரங்களால் உங்களுக்கு நாசத்தை தேடி கொள்ளாதீர்கள். இந்த மாதிரியான செல்போன்ல பரப்புறது வைக்கிறதெல்லாம் யாரு? நம்ம கரம் தான். லைக் கிடைக்கும், ஒரு சேர் கிடைக்கும், சேர் கிடைச்சிட்டா லைக் கிடைச்சிட்டா எல்லாம் வந்து அந்த லைஃப்ல எல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு மாஸ் சைக்காலஜி மாதிரி. எல்லாரும் ஒரு இதை விரும்பினா எப்படி விரும்புவாங்களோ அது மாதிரி தான். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி லைக்குன்னா என்னன்னு தெரியாது, சேர்னா என்னன்னு தெரியாது, லைஃப் மட்டும்தான் தெரியும். ஆமாம். இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு அதில் அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. சமூகம் இதை விழிப்புணர்வு, இந்த மாதிரியான தீய செயல்கள் மொபைலில் வந்து ஃபோனில் தொடர்பு ஏற்பட்டு வாழ்க்கை இழந்தவங்கலாம் இருக்கிறாங்க. சேட்டிங் பண்ணி வாழ்க்கை இழந்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஒரு ஆணாக இருப்பாங்க, அவன் பொம்பளை குரலில் பேசுறது அல்லது பொம்பளை மாதிரி சாட் பண்ணுறது, எதிரில் உள்ள பெண்கள் வந்து பெண்கள் நினச்சிட்டு பேசுறது, அசில் ஆண்களாக இருப்பான். ஆமாம். அதே மாதிரி வந்து வயசில் முதியவனாக இருப்பான், நேரில் வந்து பார்க்கலாம்ட்டு நேரில் போய் பார்க்க போனால் இவன் 70 வயசாக இருப்பான், அவன் வந்து 15 வயசு 20 வயசாக இருக்கும். இப்படிலாம் நடந்திருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த ஃபோன் வழியான காரியங்களில் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சமூக மக்கள் அதில் ஏமாறக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. இதை கவனத்தில் வைத்து எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது கவனமாக இருந்தால் ஓரளவுக்கு என்ன செய்ய முடியும், தீமைகளை தடுக்க முடியும். இதில் அரசாங்கமும் இதில் முனைப்புடன் இது மாதிரியான நடவடிக்கை ஈடுபடக்கூடியவர்களுக்கு துரிதமாக அதில் நடவடிக்கை இறங்கினா இது போன்ற தவறு செய்வர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும், அதற்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையும் வழங்கணும். தண்டனைகள் அதிகமாக இருக்கும்போது தான் குற்றங்கள் குறையும். அப்போ இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துட்டா அது அதுக்கு தண்டனை இல்லை, அது இந்த வழக்கில் வராது அந்த வழக்கில் வராதுன்னு தட்டி கழிப்பதன் மூலமாகத்தான் தவறுகள் அதிகரித்து கொண்டே இருக்கு. அதில் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய குற்றங்கள் என்பது நாட்டில் தினந்தோறும் அதிகரித்து கொண்டே இருக்கு. அப்போ இதற்கு தகுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுக்கணும் என்பது தான் இதில் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கு. அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடியவர்களும் அதில் தெளிவாக முறையில் பயன்படுத்தி அதில் அடுத்தவர்களுக்கு குற்ற நிலைக்கும் வகையில் நம்முடைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளாமல் தவிர்ந்து கொண்டால் இதில் சிறப்பாக குற்றங்களை குறைக்க முடியும் என்பது தான் நம்ம இதில் பார்க்க முடியுது. சரி. அதாவது இந்த வீடியோனுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம், செல்போன்களை சரியாக பயன்படுத்துங்கள், உங்களுடைய பகிர்வுகளை கவனமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றுதான் என்னுடைய நோக்கம். இன்னைக்கு செல்போன் இல்லாமல் ஒவ்வொரு மனிதர்களும் இருக்க முடியாது. அது மிகப்பெரிய ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்டது. அந்த செல்போன்களை, அதில் இருக்கக்கூடிய செயலிகளை, அதை நாம் பயன்படுத்தக்கூடிய நம்முடைய அறிவை வளர்க்கறதுக்கு பயன்படுத்தலாம், நம்முடைய தேவைக்குண்டான வகையில் பயன்படுத்தலாம். தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து இது போன்ற நிலையில் நம்ம அதை பயன்படுத்தும் போது நமக்கு அது அத்தியாவசிய பொருளாக மாறும். தேவையற்ற நிலையில் நம்ம அதை பயன்படுத்தும் போது அதுவே நம்மளுக்கு ஆபத்தாக எதிரியாக மாறும். அதனால் விழிப்புடன் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. செய்தியும் சிந்தனையும்.